அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது நம்ம யாரை நம்மளோட வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுக்கலாங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஒருவரோட ஜாதகப்படியும் அவரோட ராசிப்படியும் அவங்களோட ஒத்த குணங்களை உள்ளவங்களை நம்ம வாழ்க்கை துணையாவோ இல்லை நம்ம தொழிலுக்கு இது போல நம்ம கூட பார்ட்னரா நம்ம சேர்த்துக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா மாற ஆரம்பிக்கும். எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு எந்த ராசிக்காரங்களை வாழ்க்கை துணையா ஏற்கும் போதும் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். மேஷ ராசிக்காரங்க, மேஷ ராசிக்காரங்க எப்பயுமே வந்து எதையுமே எடுத்தும் கவுத்தும் இல்லாமல் சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்க. அதனால அவங்களுடைய குணத்துக்கு ஒத்த கடக ராசிக்காரங்க, அடுத்தது கும்பம், அடுத்தது மீனம். இந்த மூணு ராசிக்காரங்களை மேஷ ராசிக்காரங்க திருமணம் பண்ணா அவங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா அமையும். அடுத்தது கடக ராசிக்காரங்க, கடக ராசிக்காரங்க எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா சிந்திச்சு செயல்பட்டாலுமே கொஞ்சம் கோப குணம் இருக்கிறவங்க, அவங்களுக்கு அனுசரிச்சுட்டு போற ஒருத்தவங்களை திருமணம் பண்ணா வாழ்க்கை நல்லா இருக்கும். கடக ராசிக்காரங்க மேஷ ராசிக்காரங்களை திருமணம் பண்ணிக்கலாம், ரிஷப ராசிக்காரங்களை திருமணம் பண்ணிக்கலாம். அடுத்தது கடக ராசிக்காரங்க மீன ராசிக்காரங்களை திருமணம் பண்ணிக்கலாம். அது போல பண்ணும்போது அவங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா இருக்கும். அடுத்தது கும்பம், கும்ப ராசிக்காரங்க எப்பயுமே எதுலையுமே நிதானத்தோடையும் மிகவும் தங்களுடைய அறிவை பயன்படுத்தி செய்யறவங்களா இருப்பாங்க. அதற்கு தகுந்த போல உள்ளவங்களை அவங்க திருமணம் பண்ணும்போது அவங்களோட வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமா இருக்கும். கும்ப ராசிக்காரங்க மேஷ ராசிக்காரங்களை திருமணம் பண்ணிக்கலாம். அடுத்தது கும்ப ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்களை திருமணம் பண்ணிக்கலாம். இவங்களை திருமணம் பண்ணும்போது கும்ப ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதா இருக்கும். அடுத்தது மீன ராசி, மீன ராசிக்காரங்க எப்பயுமே வந்து ஒரு விதமான அதிர்ஷ்டக்காரங்களா இருப்பாங்க, அவங்க தங்களுடைய உணர்ச்சிக்கு அடிமையானவங்களா இருப்பாங்க. அதனால மீன ராசிக்காரங்க மேஷ ராசிக்காரங்களை தங்களோட பார்ட்னரா சேர்த்துக்கலாம். அடுத்தது கடக ராசிக்காரங்களை அவங்க தங்களுடைய பார்ட்னரா சேர்த்தும் போது அவங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது துலாம் ராசி. துலாம் ராசிக்காரங்க அவங்களுடைய வாழ்க்கைக்கு யாரை திருமணம் பண்ணா அவங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமா இருக்கும்னா, துலாம் ராசிக்காரங்க மிதுனம் ராசிக்காரங்களை திருமணம் பண்ணினாவோ இல்லை அவங்களே பார்ட்னரா சேர்த்துக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதா இருக்கும். துலாம் ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்களையும் பார்ட்னரா அவங்க சேர்த்துக்கலாம். அடுத்தது சிம்ம ராசிக்காரங்க, சிம்ம ராசிக்காரங்க யாரை அவங்களுடைய பார்ட்னரா சேர்த்துக்கலாம்னா, துலாம் ராசிக்காரங்க அவங்க தங்களுடைய பார்ட்னரா சேர்த்துக்கலாம். அடுத்தது மிதுனம் ராசிக்காரங்களை அவங்களுடைய பார்ட்னரா சேர்த்துக்கலாம். அடுத்தது விருச்சக ராசிக்காரங்களை அவங்களோட பார்ட்னரா சேர்த்துக்கலாம். அடுத்தது தனுசு ராசிக்காரங்க, தனுசு ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்களை தங்களுடைய பார்ட்னரா சேர்த்துக்கலாம். மேஷம் ராசிக்காரங்க தங்களுடைய பார்ட்னரா அவங்க சேர்த்துக்கலாம். அடுத்தது ரிஷபம், ரிஷப ராசிக்காரங்க அவங்களுடைய பார்ட்னரா சேர்த்திக்கக்கூடியவங்க கடக ராசிக்காரங்க. ரிஷபத்தோட ஒத்த குணங்கள் உள்ளது கடகம், அவங்களோட சேரும்போது அவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியா இருக்கும், வெற்றி மேல வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்தது மகரம், மகர ராசிக்காரங்க கன்னி ராசிக்காரங்களை தங்களுடைய பார்ட்னரா அவங்க சேர்த்துக்கலாம். அடுத்தது மகர ராசிக்காரங்க ரிஷப ராசிக்காரங்களை தங்களுடைய பார்ட்னரா சேர்த்துக்கலாம். அடுத்தது மிதுனம், மிதுனம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்களை தங்களுடைய பார்ட்னரா சேர்த்துக்கலாம். மிதுன ராசிக்காரங்க கும்ப ராசிக்காரங்களை தங்களுடைய பார்ட்னரா சேர்த்துக்கலாம். மிதுனம் ராசிக்காரங்க சிம்மம் ராசிக்காரங்களை தங்களுடைய பார்ட்னரா சேர்த்துக்கலாம். இவங்க எல்லாத்துக்குமே வந்து மிதுனம் நல்ல ஒரு வாய்ப்பா அமையும். அடுத்தது விருச்சகம், விருச்சக ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்களை தங்களுடைய பார்ட்னரா அவங்க சேர்த்துக்கலாம். அடுத்தது கன்னி ராசிக்காரங்க, கன்னி ராசிக்காரங்க மகரம் ராசிக்காரங்களை தங்களுடைய பார்ட்னரா சேர்த்துக்கலாம். இவங்க கூட அவங்க பார்ட்னரா சேர்ந்து எந்த ஒரு வேலையை செய்தாலும் அவங்களுக்கு வெற்றியா அமைய ஆரம்பிக்கும். நன்றி, வணக்கம்.